இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேங்காய் பால் சாதம் ரொம்ப சிம்பிளானது. அது கூடவே ghee roast chickenம் பண்ண போறோம். இது ரெண்டுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வெஜிடேரியன்ஸ் நீங்க சிக்கனுக்கு பதிலா காலிஃப்ளவர் இல்லட்டினா உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்துலயே ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுத்துலயுமே நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ண போறோம். சோ குயிக்கா முடிஞ்சிரும். இது நார்மலான தேங்காய் பால் சாதத்தை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாதத்துக்கு ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பவுடர்னா ஒண்ணும் பெருசா இல்லைங்க. 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடரா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 4 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 10-12 மிளகு, 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை. இது எல்லாத்தையும் 1 மினிட் போல் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 20 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் வெள்ளையாக பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். குக்கரில் செய்ய போகிறனால 2 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணியாக ஆட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் முழு தேங்காய் தேவைப்படும். இப்போ இதில் 5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸுக்கும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கொதிக்கலாம் வேணாம், அப்படியே அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது நார்மல் ரைஸ்லேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ குக்கரில் 2 விசில் வச்சிடலாம். நம்ம தேங்காய் பால் சாதத்தில் எந்த காரத்தையுமே ஆட் பண்ணல. இந்த டிஷ்க்கு தேவையான ஸ்பைசினஸ்லாம் சைட் டிஷில் தான் ஆட் பண்ணணும். ஸோ கார சாரமான சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை துண்டு, 3 கிராம்பு, 2 டீஸ்பூன் தனியா, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எரிச்சிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லெமன் ஒரு ஜூஸியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 1/2 hour வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 hour மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 20-25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 5-10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சிட வேண்டியதான். 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் நல்லா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த டிஷ்ஷில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த தயிர் அண்ட் சிக்கன்லேருந்து தான் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட போகிறதுனால இந்த மாதிரி செமி கிரேவியாக எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா
ஓப்பன் பேனில் இன்னும் 5 மினிட்ஸ் நல்லா சூறலை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான அரோமா கொடுக்கும். அவ்வளோந்தாங்க நம்ம சிக்கன் ரெடி. இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கம கமன்னு வாசனையே ரெடி இருக்குங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி குக் பண்ணியிருக்கனால ஓரத்தில் தேங்காய் பால் இருக்கும். அதை சாதத்தோடு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சாதம், சிக்கன் ரெண்டுத்தையுமே சர்வ் பண்ணிடலாமா? வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபுடியன் கிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.